ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கோட பிஸ்னஸ் கரஸ்பாண்டனுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட் இது தான். ஓகே, இப்போ இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. விருப்பம் இருக்கவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க் பிசினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஏஜென்ட் மாதிரி வந்து சொல்லலாம். இப்போ நீங்கள் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் என்னமான சர்வீஸ்லாம் வழங்குறாங்களோ இதெல்லா சர்வீஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு ஷாப் வச்சு உங்கள் ஊரில் இந்த சர்வீஸை நீங்கள் பொதுமக்களுக்கு வந்து வழங்கலாம். இந்த பேங்க் பிசியை பொறுத்த வரைக்கும் எல்லா பேங்க்லேயுமே இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் பற்றி மட்டும் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னமான சர்வீஸில் உங்களுக்கு வந்து வழங்குவாங்கன்னா, இப்போ இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அக்கௌண்ட் வந்து பார்த்தா நீங்கள் பொதுமக்களுக்கு புதுசாக அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி தரலாம். அது மட்டும் இல்லாமல் கேஷ் வித்ட்ரால் பண்ணி தரலாம், கேஷ் டெபாசிட் வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஆதார் சீரிங் வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் அக்கௌண்ட் ஸ்கீம் இருக்குது பாருங்கள், அந்த எல்லா ஸ்கீமே நீங்கள் பொதுமக்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பில் பேமெண்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க, இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் லைஃப் சைடு அப்ளை பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோன் ஸ்கீம் நீங்களே அப்ளை பண்ணி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல சர்வீஸ் வந்து பண்ணலோ அதுக்கேற்ற மாதிரி அந்த போஸ்ட் பேங்க் வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாருக்கான சர்வீஸும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நீங்கள் செய்கிற வேலையை பொறுத்து அது உங்களுக்கு அந்த சர்வீஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது இருக்குது பாருங்கள். சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் போய் நீங்கள் ஜஸ்ட் பிசி அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும். ஸோ இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இருக்கு பாருங்கள், பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இண்டிவிஜுவல் ரிட்டையர்ட் பேங்க் எம்ப்ளாயீஸ், ரிட்டையர்ட் டீச்சர், ரிட்டையர்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் பப்ளிக் கால் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், பிசிஓ ஆப்ரேட்டர் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி இண்டிவிஜுவல் ஓனர் ஆஃப் கிரானா ஸ்டோர், மெடிக்கல் ஃபேர் பிளேஸ் ஷாப் அதாவது நார்மலாக ஒரு ஷாப் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜென்ட்டாக இருக்காங்க பாருங்கள், ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா ஏஜென்ட்டாக இருப்பாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி ஏஜென்ட்டாக இருப்பாங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பெட்ரோல் பம்ப் ஓனர் இருக்காரு பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். சிஎஸ்சி வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டு வழி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்லைன், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ கீழே வந்தால் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்தமாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் நீங்கள் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தெளிவாக வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கும். ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அட்டாச் பண்ணி உங்களுடைய சம்மந்தப்பட்ட பிரான்ச்சில் போய் நீங்கள் வந்து கொடுக்காமல் இருக்கும். ஸோ நம்ம பிரான்ச் எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கீழே வந்து கொடுத்துருக்காங்க சர்க்கிள் அண்ட் பிரான்ச்சஸ்னு இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் இந்தியா ஃபுல்லாக மொத்தமாக 650 பிரான்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகத்தை நீங்கள் செக் பண்ணது இருக்குது பாருங்கள், செலக்ட் ஸ்டேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி தமிழ்நாடு நீங்கள் வந்து சர்ச் பண்ணால் போதும். தமிழகத்தில் உள்ள பிரான்ச்லேயுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 35 பிரான்ச் கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் ஏதோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேராக வந்து பார்த்தோன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான பேங்க் பிசிக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம். டேரெக்டாக அந்த ஆஃபீஸுக்கு போய்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்தா போதும், அவங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி அதுக்கான ஐடியை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க நேம் என்ன மெயில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக சம்மந்தப்பட்ட ஆஃபீஸுக்கு போய்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்க்கு வந்துருங்க. இதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இதில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இல்லை மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷனோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட், இந்த ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேச்சுவேஷன் வந்து கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு நீங்கள் ஸோ மிஸ்டராக மிஸ்ஸான் வந்து செலக்ட் பண்ணாமல் இருக்கும். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் ஃபஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் நேம் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை அந்த ஆப்ஷன் வந்து அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க.
மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்தாகணும், மெயில் ஐடி கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ அது ஆப்ஷன் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கட்டாயமாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அட்ரஸ் லைன் 1 கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் லைன் 2 கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்துலேயுமே போயிட்டு உங்கள் ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பின்கோட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் பின்கோட் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களோட பின்கோடு வச்சு உங்களுடைய நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் ஷோ ஆகும். இதில் உங்களுடைய நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஏதோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா டிவிஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இனி ஸ்பெசிஃபிக் ரிக்வஸ்ட்னு கேட்டிருக்காங்க. இதில் எப்படி ஏதாச்சும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், இல்லை அந்த பாக்ஸை நீங்கள் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு கீழே ஒரு டிக்ளேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோட் அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி உங்களுக்கு நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்ஸ், வி ஹவ் ரிசீவ் ஒரு சப்மிஷன் வந்துச்சு. இப்போதைக்கு உங்களுக்கு நான் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிரான்ச்சில் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு கட்டாயமே உங்களுக்கு வந்து கால் பண்ணி மற்ற எல்லா இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் அவங்க வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டேரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு சொல்லி உங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் ஒரு ஷாப் ஓனர் நீங்கள் வச்சு உங்களுடைய பொதுமக்களுக்கு நீங்கள் இந்த சேவையை நீங்கள் ஈஸியாக வந்து வழங்கிக்கலாம். ஓகே, இப்போ இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறோன்னு எல்லா சர்வீஸுமே நீங்களும் வந்து பண்ணலாம். ஸோ அதை வந்து பார்த்தா பிசி பிஸ்னஸ் கரெஸ்பாண்ட் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஃபர்மேஷன் தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆஃப்லைனில் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தா இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பிஸ்னஸ் கரெஸ்பாண்டனுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இந்த பிஸ்னஸ் கரெஸ்பாண்ட் எடுக்கிறது மூலமாக எக்கச்சக்கமான சர்வீஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, நிறைய பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் அது வந்து ஆதார் சர்வீஸை கண்டிப்பாக அவங்க வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் ஆதார் சர்வீஸ் கட்டாயமாக எல்லா இடத்துலையும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. பேங்க் பிசிக்கும் நிறைய பேர் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நிறையா சர்வீஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதார் சர்வீஸ்க்கான ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக நீங்கள் ஆதார் சர்வீஸ் கூட உங்களை ஷாப்பை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.